ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ், கொஞ்சம் பீட்ஸ், அப்புறம் கொஞ்சம் க்ளூ இருந்தால் போதும். நம்மளே வந்து ரொம்ப அழகாக செஞ்சு வீட்டில் ஹேங் பண்ணி வைக்கலாம். பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நல்ல சதுரமாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி நமக்கு வந்து 10 பீசஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அது வந்து ஒரே மாதிரி கரெக்ட் சைஸாக இருக்கும். அதனால் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பேப்பர்ஸை. இப்போ நான் 10 பீசஸ் அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே சைஸாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன, நான் வந்து இந்த பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த குச்சி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் ஒரு பென்சில் இந்த மாதிரி தின்னா ஏதாவது ஒரு குச்சி எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். எவ்வளோ தின்னா முடியுதோ அந்த மாதிரி, அவ்வளோ தின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி எல்லா பேப்பர்ஸையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் ஒரு சின்னதாக க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ஒட்டிட்டேன். இதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். இதில் ஒரே ஒரு ட்ரிக் என்னென்னா, நம்ம வந்து எல்லாமே ஈக்குவலாக கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த நம்ம செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அது பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். அதனால் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம எல்லா ஸ்பேசஸுமே வந்து ஈக்குவலாக வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டு நம்ம அதை ஒட்ட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுடணும். ஒரு கொஞ்சம் நேரம் அது எவ்வளோ நல்லாவே ட்ரை ஆகுற மாதிரி விட்டுடுங்க. ஒரு 1/2 hour அந்த மாதிரி நல்லா அது வந்து காஞ்சிடணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது காஞ்சிட்ருக்கிற டைமில் நம்ம வந்து இப்போ ஃப்ளவர் செஞ்சுக்க போகிறோம். ஃப்ளவர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பேப்பர்ஸ், கலர் கலர் பேப்பர்ஸ் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கணும். நாலாக மடிச்சுட்டு அந்த கார்னரில், அந்த 4 மடிப்பு மீட் ஆகிற கார்னரில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக கர்வ் மாதிரி போட்டுக்கணும். சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு சிசர் வச்சு அதை நான் இப்போ கட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு. அந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஃப்ளவர் மாதிரி வந்துடும். இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிட்டோம்னா அது வந்து குட்டி ஃப்ளவர் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம சென்டரை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு, இப்போ பாருங்கள் 4 பெட்டல்ஸ் மாதிரி வந்திருக்கு. அதில் வந்து சென்டரில் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சிசரை வந்து அப்படி பின்பக்கமாக நம்ம
அதை வந்து ஒரு டர்ன் பண்ணி விடணும், ஒரு ரெண்டு மூணு தடவை டர்ன் பண்ணி விடட்டணும். இந்த மாதிரி பண்ணி விடும்போது அந்த ஃப்ளவரோட எதழ் மாதிரியே இருக்கும். அது பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சென்டர் கையில் வச்சுட்டு ஒரு புது பென்சில் எடுத்து அந்த பென்சிலுடைய கார்னரை வச்சு இப்படி நம்ம அழுத்தணும். லேசாக அழுத்தினோம் அப்படின்னா இந்த மாதிரி பூ மாதிரி வந்துடும் பாருங்கள். இதே மாதிரி எல்லா கலர் பேப்பர்ஸையும் நான் வந்து இப்போ செய்ய போகிறேன். உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சைஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம வந்து பேப்பர் வந்து எந்த அளவுக்கு அந்த பேப்பர் வந்து ரோல் பண்ணியிருக்கோமோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு எந்த சைஸ்க்கு வந்து ஃப்ளவர் வச்சா அழகாக இருக்கும்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பரோட சைஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் எல்லா ஃப்ளவர்ஸையும் வந்து செய்ய போகிறேன். நம்ம வந்து 10 பேப்பர் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 10 பேப்பருக்கு வந்து நமக்கு ஒரு மொத்தமாக 25 ஃப்ளவர்ஸ் வேண்டியிருக்கும். ஸோ அதனால் 25 ஃப்ளவர்ஸ் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போது நீங்கள் ஒரே கலர் கூட செஞ்சுக்கலாம், இல்லை கலர் கலராக பிடிச்சிருக்கு அப்படின்னா கலர் கலராகவும் செஞ்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லா பூக்களுமே செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ண வச்சுருந்த அந்த பேப்பர்ஸ் வந்து ஒட்ட வச்சுருந்தது வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்து அந்த பூவை எல்லாத்தையும் வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்து அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன் பிளாக் கலர். ஸோ அதை வந்து இப்போது ஃபுல்லாக நல்லா போட்டுட்டு அதையும் வந்து நம்ம காய வைக்கணும்.
இப்போ பாருங்கள், அதை வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இது நல்லாவே ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளூ போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸையும் கொஞ்சம் நிதானமாக நம்ம வந்து ஒட்டிட்டுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா ஒட்டிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ நல்லா ஒட்டிக்கும். அது ஒட்ட வச்சுட்டு அது கொஞ்சம் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் நம்ம ஒட்டினதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ஒரு ட்ராப் க்ளூ போட்டுட்டு நம்ம அதில் வந்து குட்டி குட்டி பீட்ஸ் போட போகிறோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு இருக்கிற குட்டி குட்டி பீட்ஸை வந்து அதில் ஒட்டுறேன் நான். இப்போது பாருங்கள், இப்போ பீட்ஸ் எல்லாமே போட்டு ஒட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே பீட்ஸும் போட்டு ஒட்ட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுடுங்க. அது நல்லா காஞ்சிடும். அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செவத்தில் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு போட்டு ஒட்டிட்டு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்மளே வந்து
ஹேங் பண்ணுறதுக்கு வால் ஹேங்கிங் எவ்வளோ அழகாக நம்ம பேப்பர்ஸ் வச்சு, வேஸ்ட் பேப்பர்ஸ் அப்புறம் கொஞ்சமாக கலர் பேப்பர்ஸ் வச்சு ரொம்ப நல்லா அழகாக செஞ்சிட்டோம். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.